அமெரிக்காவுடைய பிரவுன் பல்கலைக்கழகத்துக்காக டென்னிஸ் விளையாண்ட நேஷனல் டென்னிஸ் பிளேயர். அவருடைய அப்பா விருப்பமும் கூட சட்டம் படிக்கணும். குமார் சங்கரா இந்த இடத்துல டிசைட் பண்ணும். அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரம் கார்த்திக் ட்ரெண்ட். குமார் சங்கக்கரா இலங்கை கிரிக்கெட் அணியின் ஒரு தவிர்க்க முடியாத வீரர். பல ரெக்கார்டுகள்லாம் பண்ணியிருக்காரு குமார் சங்கக்கரா. ஸோ ஒரு வர்ணனையாளராகவும் வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சிட்ருக்காரு. இந்த குமார் சங்கக்கரா எப்படி கிரிக்கெட்டுக்கு வந்தார், அவருடைய பின்னணி என்ன? குமார் சங்கக்கராவோட அப்பா பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த விளையாட்டு வீரர். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு சிறந்த வழக்கறிஞரும் கூடவான். குமார் சங்கக்கராவோட குடும்ப பின்னணி எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எஜுகேஷனில் கல்வியில் பட்டம் பெற்றவங்க. குறிப்பாக சனங்கா அப்படிங்கிற ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா அவருடைய பிரவுன் பல்கலைக்கழகத்துக்காக டென்னிஸ் விளையாண்ட நேஷனல் டென்னிஸ் பிளேயர். இது மாதிரி அவங்க குடும்ப பின்னணி பார்த்தீங்களா, ஃபுல்லாக எஜுகேஷன் இருந்த குடும்பம். குமார சங்கக்கராவுக்கு சின்ன வயசுலேருந்தே புத்தகம் படிக்கிறது இந்த மாதிரி இதில் வந்து ரொம்ப ஆர்வங்களாம். ஆஸ்கார் வைல்டு அப்படிங்கிற ஒரு எழுத்தாளரை அவருக்கு அவ்வளோ பிடிக்குமா. இப்படி இருந்த குமார் சங்கக்கரா சின்ன வயசுலே வயலின் கற்றுக்கவும் செஞ்சாராம், வயலின் கற்றுக்கிட்டாராம். ஸோ சின்ன வயசுலே இப்படி பல வேலைகளை செஞ்சுட்டு இருந்த குமார் சங்கக்கரா தன்னுடைய பள்ளி பருவத்தின் போதே பார்த்தீங்கன்னா படிப்பில் எதையாச்சும் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு ஆராய்ச்சியில் இறங்குறாரு. அந்த பள்ளியில் அவருக்கு பிடித்த பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில இலக்கியம். இந்த கிரேக்க மற்றும் ரோமானிய நாகரிகம்லாம் வந்து அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். அதில் அவரோ தேடி தேடி படிப்பாராம் சின்ன வயசில் இருக்கும் பொழுதே. சரி, இப்படியே போயிட்டு குமார சங்கக்கரா காலேஜுக்கு போகிறாரு. ஒரு சூழ்நிலையில் காலேஜுக்கு போகிறாரு. அவருக்கும் ஒரு விருப்பம், அவருடைய அப்பா விருப்பமும் கூட சட்டம் படிக்கணும். அவர் அப்பா ஒரு வழக்கறிஞராக இருக்கிறது, சட்டம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தின் காரணம் இலங்கை கொழம்போ பல்கலைக்கழகத்தில் இளநிலை சட்டம் படிக்க போகிறாரு குமார் சங்கக்கரா. ஸோ காலேஜ் ஜாயின் பண்ணிட்டாரு. காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டுருக்கு. 1998 தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக விளையாடக்கூடிய இலங்கை ஏ பிரிவில் இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. ஸோ இந்த இடத்துல இவர் டிசைட் பண்ணும், குமார் சங்கக்கரா இந்த இடத்துல டிசைட் பண்ணும், நம்ம கிரிக்கெட்டுக்கு போகலாமா இல்லை நம்முடைய ஒரு இன்னொரு ஆசை, நம்முடைய அப்பாவோட ஆசை சட்டம் படிக்கலாமா அப்படின்னு குமார் சங்கக்கரா வந்து இந்த இடத்துல டிசைட் பண்ணும். ஸோ ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறாரு. யோசித்து அவருடைய ப்ளஸ் என்ன எல்லாத்தையுமே யோசித்து அப்போ முடிவெடுக்கிறாரு. 1998 தென்னாப்பிரிக்கைக்கு எதிராக இலங்கை ஏ பிரிவுக்கு விளையாட அவர் யோசிக்கிறார். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த குமார சங்கக்கரா என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா 7 வந்து அவருக்கு கிரிக்கெட் விளையாடுறதில் அவ்வளோ ஆர்வமாக. இந்த 7 கிரிக்கெட் விளையாட ஆர்வம் வந்தது 12 ரொம்ப தீவிரமாக ஆயிடுச்சான். கிரிக்கெட் மீது அவ்வளோ பற்றாயிடுச்சேன் அவருக்கு. அப்புறமா பார்த்தீங்கன்னா 12 அப்புறம் அவருக்கு இந்த ஆர்வம் தடுக்கவே முடியலையா யாராலையும். 13, 15, 17, 19 இப்படி பல விளையாட்டில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்காராம். இது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குடும்பமே பட்டம் பெற்ற குடும்பம். அது இல்லாமல் ஒரு சகோதரி வந்து பார்த்தீங்கன்னா டென்னிஸில் ரொம்ப தேசிய அளவில் விளையாடக்கூடிய சகோதரி. ஸோ இவர் வந்து கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் டென்னிஸ்லேயும் ரொம்ப சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தார் அந்த காலத்தில், அந்த பீரியடில். சின்ன வயசில் இவருக்கு 2 இருக்கும் பொழுது 2 ஸ்கில் இருக்கான், எதில் போகலாம் அப்படின்னு ஒரு டைம் இவருக்கு ஒரு நிலை தடுமாறுது. நம்ம டென்னிஸ் போகலாமா இல்லை வந்து நம்ம கிரிக்கெட் போகலாமா அப்படின்னு ஒரு நிலை தடுமாறுது. அப்போ தான் அவருடைய பள்ளிக்கூடத்தோட பிரின்ஸிபால் சொல்கிறாரு, லெனால் டி ஆல்விஸ் சொல்கிறாரு, அவங்க அம்மா கிட்ட சொல்லி சொல்கிறாரு, அவனை கிரிக்கெட் விளையாடுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள், அவனுக்கு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு அவ்வளோ தகுதி இருக்குது. அவர் சொல்கிறாரு அவனை கிரிக்கெட் விளையாடுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கன்னு அவங்க அம்மாட்ட சொல்லி சங்கக்கராட்ட சொல்ல சொல்கிறாரு. ஸோ அப்போ முடிவு செய்ய சங்கக்கரா நமக்கான ஒரு பாதை இது தான், கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னு அப்போ தீவிரமாக முடிவு செய்ய சங்கக்கரா. இதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா 1998 அவருக்கு படிப்பு மீதும் ஆர்வம் இருந்தது, அதையும் முடிக்கணும். நம்ம ஆராய்ச்சியின் மீதும் ஆர்வம் இருந்தது, அதையும் முடிக்கணும். ஆனால் கிரிக்கெட்டும் நமக்கு முக்கியம் அப்படின்னு கிரிக்கெட்டுக்கு வர்றாரு குமார சங்கக்கரா. அங்கேருந்து அவருடைய கிரிக்கெட் கரியர் ஸ்டார்ட் ஆகுது. 2000 பார்த்தீங்கன்னா 2000 ஜிம்பாபேக்கு எதிரான ஒரு சீரியஸ், அதில் 156 ஒரு மேட்சில் 156 அடித்து அசத்துறாரு குமார் சங்கக்கரா. ஸோ இதை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. அந்த மேட்சில் ஒரு 6 அடித்ததுனால ட்ரெஸ்ஸிங் ரூமோட கண்ணாடியை உடைச்சாரு குமார் சங்கக்கரா. ஸோ இதெல்லாம் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. வாட் மோர், தேசிய பயிற்சியாளர் குமாரா சங்கக்கராவுடைய கெரியரில் இன்டர்நேஷ்னல் மேட்ச் விளையாட தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராகவும்
பாகிஸ்தானுக்கு எதிராகவும் 2000 இந்த ரெண்டு மேட்சையும் விளையாட அவருக்கு ஒரு தூக்கமாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் மேட்ச் இந்த ரெண்டு அணிக்கு எதிராகவும் விளையாட அதுதான் ஒரு தூக்கமாக இருந்திருக்கு. அப்போ தான் வந்து அவர் இன்டர்நேஷ்னல் ஸ்குவாடில் இடம் பெறாரு. அப்போலேருந்து அவருடைய பயணம் ஸ்டார்ட் ஆகுது. குமாரசங்கரோடைய பயணம் ஸ்டார்ட் ஆகுது. குமாரசங்கரை பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்சில் 11 இரட்டை சதங்களை அடித்தவர் குமாரசங்கரா. அவர் ஸ்டார்ட் பண்ண கெரியர்லேருந்து ஃபஸ்ட்டு செஞ்சுரி அடிக்க 15 இன்னிங்ஸ் ஆனது டெஸ்ட்டில் அவருக்கு குமாரசங்கராக்கு. 2003 தென்னாப்பிரிக்காவில் தான் ஃபஸ்ட்டு உலகக்கோப்பை, தென்னாப்பிரிக்கா நடத்திய ஃபஸ்ட்டு உலகக்கோப்பை தான் குமாரசங்கராக்கு ஃபஸ்ட்டு உலகக்கோப்பை. இவர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக டெஸ்ட்டில் 150+ அடித்த ஒரே முதல் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது குமாரசங்கரா மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் 2015 கடைசியாக அவருடைய கரியர் 2000 வரைக்கும் இருந்திருக்கும். 2015 உலகக்கோப்பை போட்டியின் பொழுது தொடர்ந்து பங்களாதேஷ், இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, ஸ்காட்லாண்ட் இதுக்கு எதிராக 100 அதிகமாக அடித்த ஒரே முதல் வீரர் வந்து பார்த்திங்கன்னா சங்கரா தான். ஸோ அவருடைய கரியர் 2000 சிறப்பாக ஆரம்பித்து 2015 முடிஞ்சது வரைக்கும் அந்த 2015 உலக கோப்பையில் தொடர்ந்து 400 சதங்களை அடித்த ஒரே முதல் வீரர் குமார சங்கரா தான். மட்டும் இல்லாமல் கடைசியாக அவர் படிக்க நினச்ச அந்த படிப்பை, தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த சட்ட படிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் படித்து முடிக்கிறாரு குமார சங்கரா. அவ்வளவு படிப்பு மீதும் விளையாட்டு மீது ஆர்வம் கொண்டவர் குமாரசங்கரா. அதனால் இப்படி வாழ்ந்த குமாரசங்கரோடைய பயணம் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி.